ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரென்சிஸ் கடலோர கவிதைகள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெட்டி கடைகளில் குட்டிய தக்காளி முறுக்கு கிடைக்கும்ல, அந்த முறுக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்காக ஒரு பவுல் எடுக்கலாம். இதில் 2 கப்பு இடியப்பம் மாவு எடுக்கலாம். இது நான் வீட்டிலே பொடிச்ச மாவு, கடைகள்லேருந்து வாங்கல. இது மாதிரி பண்டங்கள் செய்யும்போது வீட்டிலே மாவு ரெடி பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் மாவு நம்ம அளந்து பவுலுக்கு மாற்றிட்டோம். இது 2வது கப். இது கூடவே 1/2 கப் கடலை மாவு எடுக்கலாம். கடலை மாவுனா பொட்டுக்கடலை இல்லை, நான் இன்னைக்கு பெசன் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இனி இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி மாவை நல்லா சலிச்சு எடுக்கும்போது மாவு நல்லா ஃபைனாகவும் இருக்கும், நல்லா கெட்டிகள் இல்லாமல் செய்யக்கூடிய பண்டமும் நல்லா வரும். பாருங்க, எனக்கு இந்த அளவு வேஸ்ட் வந்திருக்கு. இனி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காய் ஆட் பண்ணலாம். இனி முறுக்குக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஆயில் விடலாம். ஆயில் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முறுக்கு பொறிக்க நீங்கள் எந்த ஆயில் எடுக்கிறீங்களோ அந்த ஆயிலே 1 ஸ்பூன் விட்டால் போதும். இதில் இப்போ நல்ல சூடான தண்ணி, நல்லா கொதிச்சிட்ருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து நம்ம இடியப்பம் மாவு பதத்துக்கு வரணும், அந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரே அடியாக நிறைய தண்ணி விட்டு பிசையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்செடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இனி இதை கையினால் பிசையலாம். இப்போ நல்லா சூடாக இருக்குது. உங்களுக்கு சூடோட பிசைய கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறமா இது மாதிரி பிசைஞ்சிடுங்க. எல்லா மாவுமே நான் பிசைஞ்செடுத்துட்டேன். இந்த மாதிரி மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் 1 டொமேட்டோ எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு எடுக்கலாம். பிளெண்ட் பண்ணிட்டு வந்த டொமேட்டோவை இது ஒரு வடிகட்டினால வடித்து அதன் ஜூஸ் மட்டும் நம்ம மாவில் ஆட் பண்ணலாம். டொமேட்டோ நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் விடக்கூடாது, வெறும் டொமேட்டோவை பிளெண்ட் பண்ணி எடுத்தால் போதும். அந்த ஜூஸை மட்டும் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த டொமேட்டோ ஜூஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லை, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணோம்ல அந்த டைமில் கூட இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி இது மாதிரி பிசைஞ்செடுக்கலாம். இப்போ தக்காளியோட ஜூஸ் எல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். இந்த அளவு சேர்த்தா போதும். திரும்பவும் நல்லா பிசைஞ்செடுக்கலாம். இப்போ மாவெல்லாம் நல்லா பிசைஞ்செடுத்துட்டேன். இனி அச்சில் போட்டு பிழிய வேண்டியதுதான். இடியப்பச்சை விட கொஞ்சம் பெரிய தொலை உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் தொலைகள் நிறைய இருக்கிறதுனால ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு இது மாதிரி கவர் பண்ணிட்டு நமக்கு தேவையான தொலையை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறமும் இந்த எக்ஸஸாக இருக்குல்ல, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த துளைகள் மட்டும் நம்மளுக்கு போதும். இனி ஒரு குண்டூசி எடுத்து இது மாதிரி துளைகள் போடுங்க. இப்போ எல்லா துளைகளுமே போட்டு எடுத்துட்டோம். இது இப்படியே அச்சில் போட வேண்டியதுதான். பாருங்க இந்த மாதிரி போட்டிருக்கேன்.
நம்ம ஃபாயில் பொதிஞ்சது உள்ளாடி இருக்கு. இது மாதிரி போட்டுக்கோங்க. இனி கொஞ்சமா மாவு எடுத்து உள்ளாடி போடலாம். முறுக்கு பிழிஞ்சு வைக்கிறதுக்காக கவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. நம்ம முறுக்கு கையில் தட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இனி பிழியலாம். முறுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பிழிஞ்சு எடுங்க. நான் சின்ன சைஸில் தான் செய்கிறேன். அது மாதிரி மாவு பிழியும் போது மேலே மேலே நிறைய பிழியாமல் கம்மியாக பிழியுங்க. அல்லது உள்ளாடி வேகாமல் இருக்கும், மேலே சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இதே மாதிரியே எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு முறுக்கில் நடுவில் தொலை வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அல்லது சின்னதாக ஸ்டிக் ஏதாவது வச்சு இது மாதிரி தொலை போட்டுக்கோங்க. இனி இதை பொறிக்கலாம். இது மாதிரி எடுங்க, கையில் தட்டி எடுத்தோன்னு வந்துடுவோம்லாங்க. இனி இதை ஆயிலில் போட வேண்டியதும். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா முறுக்கு போடுங்க. அதே மாதிரி முறுக்கு பொறிக்கும் போது ஃப்ளேமை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பொறிங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் திருப்பி போட்டுடலாம். முறுக்கில் பபிள்ஸ் பபிள்ஸாக வர்றதில்ல, இதை அடங்குனதும் நம்ம எடுத்துடலாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு, இது எடுத்துடலாம். முறுக்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா முறுக்கையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். எல்லா முறுக்குமே பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான பெட்டிக்கடை தக்காளி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பிகினர்ஸ் கூட பயப்படாம ட்ரை பண்ணலாம். ரொம்ப சுலபமா செஞ்ச இந்த முறுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு இது மாதிரி பாட்டில அடைச்சு வச்சீங்கன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்க தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும். எப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்பட்டாலும் இதை பார்க்கும்போது எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா பிரின்சஸ் கேகே என்ற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.